கெனிச்சி இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கா? இன்னைக்கு நல்ல ஸ்பெஷலான நாளெல்லாம் இருக்குல்ல, தந்தையர் தினம், அன்னையர் தினம், இந்த மாதிரி. இந்த சண்டேவும் எப்பவும் போல ஒரு சண்டே, சாதாரணமான சண்டே. என்ன சின்சு, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. சிசிமாருக்காவது ஏதாவது? இல்ல தெரியாது. தெரியாது. நல்லா யோசிச்சு சொல்லு சிசிமாரு. இன்னைக்கு மார்க்கெட்ல ஃபிஷ் ரோஸ் ஃப்ரீயா கிடைக்குமா? சரிங்க பாப்படி, எங்கயாவது கிடைக்குமா? அட்டோரி வந்துட்டியா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நாள்னு உனக்கு தெரியும்ல? என்னப்பா சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லு பார்க்கலாம். ஒருவேளை நிஞ்சா நாள்னு ஏதாவது நாளோ இருக்குமோ? அப்படி ஒரு நாளே கிடையாது அட்டோரி. டிங் டிங். ரொம்ப அநியாயம். இன்னைக்கு தந்தையர் தினங்கிறது கூட இவங்களுக்கு ஞாபகம் இல்ல. இவங்களுக்காக நான் எவ்வளவு செய்யறேன் இத கூட ஞாபகம் வச்சுக்கல. என்னாச்சுங்க உங்களுக்கு, தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன பண்றது, இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்ல. அதாங்க, என்னாச்சு? இல்ல இல்ல, ஒண்ணும் ஆகல. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. இவருக்கு என்னாச்சு திடீர்னு? ஓ, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேங்கிறதுனால என் பசங்கள சேர்ந்து எனக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வாங்குவாங்களோ என்னமோ. நையா, உன் பசங்க என்ன பண்றாங்க? நீங்க என்னையா கேக்குறீங்க? எனக்கு மூணு பசங்க, மூணு பேரும் ரொம்ப நல்லவங்க. எனக்காக ஏதோ பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க போல இருக்கு. அதனாலதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போலான்னு நான் கிளம்பி வெளியில வந்துட்டேன். இந்த மாதிரி அருமையான பசங்க கிடைக்கிறதுக்கு உண்மையிலே நம்மள ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயா ஜாக்பாட். வீட்டுக்கு போய் சாப்பிட இஷ்டம் இல்ல. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. இன்னைக்கு தந்தையர் தினம், ஆனா இந்த விஷயம் என் பசங்க யாருக்குமே தெரியல தெரியுமா? அத நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு யாரும் வாழ்த்து சொல்லல, ஒரு சின்ன பரிசு கூட வாங்கி தரல, நினைச்சா அழுகழுகையா வருது. உங்களுக்கு பசங்க பரிசு குடுக்கலன்னு பீலிங்? வாரத்துல ஏழு நாள், 24 மணி நேரமா நான் அவங்களுக்காக தர கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். சார் குழந்த மாதிரி நீ அழுதுட்டு இருக்கிறியா? அந்த சிக்கன் தரேன், சாப்பிட்டு வீட்டுக்கு போனா. துணு சார், என்ன நடக்குது இங்க? திரும்ப போக மாட்டேன். உங்க வீட்டுக்கா? ஆமா, ஊரு கொஞ்சம் சின்னதா இருக்கோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்படியா? நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. சார் ஜூஸ் குடிக்காதீங்க சார், நிறைய ஓட்ஸ் குடிங்க சார். வாங்க வாங்க, ஊர்ல போய் ஓட்ஸ் குடிக்கலாம். என்னது, அதுக்குள்ளேயே வா? என்ன தைரியம் உனக்கு? உன் வீடுன்னு சொல்லிட்டு கடைசியில என் வீட்டு கூட்டிட்டு வரியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் தலை, இது என் வீடு தலை. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப கத்தாதீங்கப்பா, நான் தான் உங்க ஹட்டோரி. என்ன யோசிச்சுட்டு? ஆனா இந்த பரிசு எதுக்குன்னு நீ சொல்லவே இல்லையே. என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, நீங்க எங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக நாங்க இந்த சின்ன கிஃப்ட் கூட குடுக்கலன்னா எப்படிப்பா? எடுத்துக்கோங்கப்பா. ஓகே கிணிச்சு கண்ணா. இந்த பரிசு ஏ சார்பா? நான் இதை கொடுக்குறேன்.
இந்த பெண்ணை நீங்க டைக்கு போட்டுக்கோங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஓ, இது உண்மையிலே அழகா இருக்குங்க. ஆமா. சரி, இது அது ஏன் சார்பா கொடுத்தது? எப்பவாவது உங்களுக்கு ஆபீஸ்ல பசி எடுத்தா இதை சாப்பிடுங்க, நான் சொல்ல வரேன். நானும் உங்களுக்காக ஒரு பரிசு வச்சிருக்கேன்ப்பா. டிங் டிங். வெள்ள பேப்பரா? இப்ப இதுல ஒரு மேஜிக் பண்றேன். அம்மா, இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லையே. நான் இப்ப உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட போறேன்ப்பா. அதுதான் நான் உங்களுக்கு குடுக்கற பரிசு. தயாரா இருக்கீங்களா? இந்த மசாஜ் உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கவே மாட்டீங்கப்பா. இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு இல்ல, உங்களுக்காக 1000 வாட்டி செய்ய போறேன். டிங் 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 டிங். ஆஹா, ரொம்ப சுகமா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லாப்பா. அதான் உங்களுக்காக இவங்க இவ்ளோ செய்யறாங்க. அதுவும் உண்மைதான். அதுக்குதான்ப்பா சொல்றேன், இனிமே நீங்க வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருங்க, சரியா? சரி சரி, கண்டிப்பா ஹட்டோரி. டிங் டிங். டார்டாய்ஸ் பிடியில இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். டிங் டிங். கெனிச்சி, இங்க மீன் பிடிக்க முடியும்னு எனக்கு தோணல, உனக்கு அப்படி தோணுதா என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் வந்தாங்க, அப்ப நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஐயா, நானும் மீன் பிடிக்க போறேன், நானும் மீன் பிடிக்க போறேன், சூப்பர். ஆனா இங்க தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படி? இங்க பெரிய பெரிய மீன் எல்லாம் பிடிக்கல. இருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். என் தூண்டில ஏதோ மாட்டிக்கிச்சு. டிங் டிங். ரொம்ப சீக்கிரம் பிடிச்சிட்டேன் போல இருக்கு. அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா நான் பெரிய மீன் பிடிப்பேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா மீன் பிடிச்சிருவாங்க போல இருக்கே. ஆமா ஆமா, ஆனா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. கவலைப்படாதீங்க, உங்க ரெண்டு பேரையும் நான் காப்பாத்துறேன். கெனிச்சி, யுமிக்கோ, நல்லா புடிச்சு இழுங்க, நல்லா இழுங்க. எங்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. எப்படியோ தப்பிச்சீங்க. என்ன மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். கெமமாகி, எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை பிடிச்சிருப்ப. நடந்ததெல்லாம் இந்த டார்டாய்ஸ் உடைய வேலை தானா? டார்டாய்ஸா? டார்டாய்ஸா? இடி சத்தம் கேட்டா மட்டும்தான் எதையாவது விடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தவங்க வழியில துடிக்கும் போது உனக்கு எப்படி கேமமாக்கி இப்படி சிரிப்பெல்லாம் வருது? இப்போ இடி வந்தாதான் இவனால தப்பிக்க முடியும், அதனாலதான் சிரிச்சேன். எனக்கு ரொம்ப பயப்படுது. நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருக்க, எங்க அது? இத நான் சாப்பிட போறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சத சொன்ன. வழி இருந்தா யோசிச்சு சொல்லு. அப்ப ஒண்ணு பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து அந்த டாடாய்ஸ புடிச்சு இழுக்கலாம். அப்ப அது வெளியே வந்துரும். நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன், வாங்க இழுக்கலாம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இழுங்க. சரி, பேசாம இழுங்க. Yeah.
நீ கத்துன கத்துக்கு அதுவே பயந்து விட்டுடுச்சு. நம்மள எவ்வளவு கஷ்டப்படுத்துச்சு இத. இந்த நிலைமையில வேற யாராவது இருந்திருந்தா நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆனா இப்ப பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கது நீ கெனிச்சி. அதனால ஏதாவது செய்யணும். என்ன செய்ய போற? ஐடியா கெனிச்சி, எனக்கு என்ன பண்ணனும் தெரியும். தயவு செஞ்சு நான் சொல்றபடி நீ நடந்துக்கோ கெனிச்சி. இப்ப நான் என்ன செய்யணும்? கெம்மாக்கி ஏதோ ஐடியா சொல்றான், அவன் சொல்றபடியே செய். என் தலை எழுத்து எப்படி கொண்டு விடுமோ? எல்லாரும் இதுல ஆடிங்க, ஆரம்பிங்க. எப்படி தப்பிச்ச? நீ தப்பிச்சிட்டப்பா. ஆனா கியோ அங்க மாட்டிக்கிச்சு பாரு. ஏய் கியோ, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் ஏதாவது செய்யறேன், கத்தாத. இப்போ இத பாருங்க நண்பர்களே, கியோ அசையாம அப்படியே இரு. இங்க ஏதா இருக்குன வேற வழி? அது அது என்கிட்ட நடக்குமா? நடக்குமா? கவலைப்படாதீங்க, நான் இங்க இருக்கேன். நிஞ்சாக்கள் எல்லாம் எப்பவும் ரொம்ப உஷாரா இருப்போம். சூப்பர் ஹட்டோரி. நீ கலக்கிட்ட ஹட்டோரி. ஆமா ஆமா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப கலக்கிட்டீங்க ஹட்டோரி. நல்ல ஆட்டு, நல்ல ஆட்டு. நம்மளைய தொலை பண்ணுங்க அடிய. என்னது இதுக்கு? வலிக்கவே வலிக்காதா? ஆ, இதுக்குள்ள ஒண்ணுமே காணோம். அம்மா எனக்கு புரியலையே. இந்த எபிசோட மறுபடியும் மறுபடியும் பார்த்தா உங்களுக்கு போர் தான் அடிக்கும். போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, அப்புறம் சந்திக்கலாம், சரியா?